வெல்கம் பேக் ஆஃப்டர் அ ஷார்ட் பிரேக் நேர்களே. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அறுசுவை நேரம். இப்போது எப்பயாவது டீ டைம் ஆயிடுச்சுன்னா சுட சுட பஜ்ஜி சாப்பிடும் போல் உங்களுக்கு கண்டிப்பாக தோணும். ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக அதே மிளகா பஜ்ஜி வாழைக்காய் பஜ்ஜி சாப்பிடாமல் கொஞ்சம் வித்தியாசமாக ஏதாவது வேணும்னா எங்கிட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி இருக்குது. அது பன்னீர் கேப்சிகம் பஜ்ஜி. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடுங்க. பன்னீர் கியூப்ஸ் 6-8 பீஸ், கேப்சிகம் கியூப்ஸ் 1 கப், கடலை மாவு 1 கப், புதினா சட்னி 1/2 கப், அரிசி மாவு 1/4 கப், சிரோட்டி ரவா 3-4 டீஸ்பூன், ஒடிச்சக்கடலை பவுடர் 4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், சாட் மசாலா பவுடர் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, சோடா வாட்டர் 1 கப். பன்னீர் கேப்சிகம் பஜ்ஜி செய்முறை பார்க்கலாம் நேர்களே. இப்போது எண்ணெய் காய வச்சுருக்க நம்ம பன்னீர் வந்து புதினா சட்னியில் மேரினேட் பண்ண போகிறோம். பன்னீர் கியூப்ஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், 6-8 பீஸ். அதுக்கு தேவையான அளவு புதினா சட்னி. இது புதினா சட்னியோட மேரினேட் பண்ணால் பன்னீர் ஒரு நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இந்த புதினா சட்னி வந்து நிறைய சாட் ஐட்டம்ஸ்க்கெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் பண்ணுவீங்க. இதில் வந்து நான் கொத்தமல்லி 1 கப்னா புதினா 1/2 கப். ஸோ அதோட சேர்ந்து பச்சை மிளகாய், இஞ்சி, கொஞ்சமாக சாட் மசாலா, அப்புறமா பிளாக் சால்ட். உப்புக்கு பதிலாக பிளாக் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பிளாக் சால்ட் ஆட் பண்ணதுனால அந்த புதினா இலையோட ஸ்ட்ராங் ஃப்ளேவர் உங்களுக்கு அவ்வளோவா தெரியாது. ஸோ நல்லா டேஸ்ட்ஃபுல்லாக இருக்கும். எந்த சாட்க்கு வேணும்னா இந்த மாதிரி சட்னி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இது வந்து இப்போது மேரினேட் பண்ணுறதுக்காக பன்னீர் ஆட் பண்ண போகிறோம். இது புதினா சட்னியில் நான் புளி கூட ஆட் பண்ணுறேன், பண்ணியிருக்கேன் ஏற்கனவே. இல்லைனா நீங்கள் லெமன் கூட ஆட் பண்ணலாம், உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி. இப்போது இந்த மேரினேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுடலாம். இன்னொரு பவுலில் இந்த பஜ்ஜி மாவு ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் கடலை மாவு, 1/4 அரிசி மாவு. அரிசி மாவு வந்து ஒரு 3-4 டீஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு சின்ன கப்புக்கு. இது நல்லா கிறிஸ்பியாக வரும் அரிசி மாவு போட்டால். இதோட இந்த ஒடிச்ச கடலை பவுடர் பண்ணி வச்சுருக்கேன், அந்த பவுடர் வந்து இதில் ஆட் பண்ணுறேன் இப்போது. அது கூட 3 டீஸ்பூன். அப்புறமா சிரோட்டி ரவை, இது கூட கிடைக்கும் உங்களுக்கு. சாதா நிறைய ஸ்வீட்ஸில் எல்லாம் பயன்படுத்திக்குவாங்க. வடையில் ஆட் பண்ணால் கூட நல்லா கிறிஸ்பியாக வரும். ஆனால் இதை ஆட் பண்ணும்போது அந்த மாவுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணும். நிறைய ஆட் பண்ணால் ஒரு வாட்டி ஹார்டாக வந்துடும் வடை, பஜ்ஜி வடை உங்களுக்கு. ஸோ ஜஸ்ட் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். இதோட ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன். அப்புறமா இன்னொரு மெயின் இன்க்ரீடியன்ட், ஜென்ரலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சோடா ஆட் பண்ணுவீங்க, அதை குக்கிங் சோடா ஆட் பண்ணுவீங்க பஜ்ஜி மாவில். ஆனால் நான் சோடா வாட்டர் ஆட் பண்ணுறேன். அது ஐஸ் கோல்டாக இருந்தால் சோடா வாட்டர் இன்னும் கிறிஸ்பியாக இருக்கும். அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிப். ஏதாவது பஜ்ஜி இல்லை வடை போடும்போது அதுக்கு தண்ணி தேவைப்பட்டால் ஐஸ் வாட்டர் யூஸ் பண்ணுங்கள், நல்லா கிறிஸ்பியாக வரும் உங்கள் வடை இல்லைனா பஜ்ஜி. இப்போது சோடா வாட்டர், சோடாக்கு பதிலாக சோடா வாட்டர் ஆட் பண்ணுறேன் நான். இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது தேவையான அளவு சோடா வாட்டர். இந்த சோடா வாட்டர் பார்த்தீங்கன்னா நிறைய கேக்ஸில் எல்லாம் பயன்படுத்திக்குவாங்க. எக்லெஸ் கேக்ஸ் எல்லாம் பண்ணும்போது சோடா வாட்டர் போட்டால் நல்லா கேக் வந்து நல்லா ஃப்ளஃபியாக வரும். ஓகே,
ஓகே வியூவர்ஸ், நம்ம பன்னீர் மேரினேட் ஆகிட்டு இருக்கு, பஜ்ஜி மாவு தயாராகிடுச்சு. அடுத்ததாக நாம் என்ன செய்ய போகிறோன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அறுசுவை நேரத்தில் ஒரு சின்ன பிரேக். வெல்கம் பேக் ஆஃப்டர் ஷார்ட் பிரேக் நேர்களை. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அறுசுவை நேரம். இப்போது நம்ம பன்னீர் நல்லா மேரினேட் ஆயிருக்கு, அடுத்ததாக என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். நான் கேப்சிகம், பன்னீர் கேப்சிகம் பஜ்ஜின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த கேப்சிகம் இதுக்கு எப்படி ஆட் பண்ண போகிறோன்னு பாருங்கள். இது வந்து ஒரு செட்டாக பண்ணணும், அதாவது இந்த மேரினேட் பண்ண பன்னீர் கேப்சிகம் ஒரு கியூப் இப்படி வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து டூத்பிக்ஸோட எல்லாம் செட்டாக போட போகிறேன். டூத்பிக்ஸ் வந்து ஏற்கனவே ஊற வச்சுருக்கேன் நான், ஏன்னா டூத்பிக்ஸோடு நீங்கள் ஃப்ரை பண்ண போகிறீங்க, அது வந்து ஃப்ரை ஆகாமல் டூத்பிக் வந்து சுடாமல் இருக்கிறதுக்கு தண்ணியில் ஊற வச்சா ஈஸியாக ஃப்ரை பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ முதல்ல கேப்சிகம், அதுக்கு பிறகு பன்னீர், இன்னொரு கேப்சிகம். இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது வந்து பஜ்ஜி மாவில் கோட் பண்ணி டீப் ஃப்ரை பண்ணலாம். எண்ணெய் ஏற்கனவே சூடாக இருக்கு. இந்த ஸ்டிக் வந்து கடலை மாவில் ரொம்ப கலக்கக்கூடாது, ஏன்னா அந்த புதினா சட்னி வந்து மாவில் வந்துடும். சோடா வாட்டர் போடுறதுலேருந்து நல்லா பொங்கும் இது. எப்பயாவது உங்கள் வீட்டில் பார்ட்டி ஏதாச்சும் இருந்தானா கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து ஒரு ஷுவர் ஹிட் ஆகும், ஏன்னா பஜ்ஜி வந்து யாருமே வேண்டான்னு சாப்பிடாமல் இருக்க மாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும். இப்போ நம்ம பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. ஓகே, ஒரு டிஷ்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது எடுக்கும் போதே உங்களுக்கு அந்த கிறிஸ்பினஸ் தெரிஞ்சிடும், அது சோடா வாட்டர் போடுனதுனால தான் வரும். ஓகே, இப்போ இது எப்படி ப்ரெசன்ட் பண்ணலான்னு பாருங்க. இப்போது இதில் மெதுவாக டூத்பிக்ஸ் எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணணும். டூத்பிக்ஸ் எடுக்கும்போது ஜாக்கிரதையாக எடுங்க, சூடாக இருக்கும். ஓகே, எடுத்துகிட்டு ஜஸ்ட் ஸ்ட்ரெயிட்டாக ஒன் கட் பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்கும். இதே மாதிரி எல்லாம் கட் பண்ணிக்கலாம். அந்த டூத்பிக்ஸ் ஊற வச்சதுனால அது மாவுக்கு கூட ஒட்டாமல் ஈஸியாக வந்துடுது. இப்போ இதுக்கு மேலே கூட கொஞ்சம் புதினா சட்னி, ஸ்ப்ரிங்கிள் பண்ணலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக சாட் மசாலா ஸ்ப்ரிங்கிள் பண்ணலாம்.
அருமையான பன்னீர் கேப்சிகம் பஜ்ஜி ரெடி டு சர்வ். இப்போ இதுக்கான சின்ன ரீகேப் பாருங்க. முதல்ல பன்னீர் கியூப்ஸ் கிரீன் சட்னியில் போட்டு மேரினேட் பண்ண வைங்க. இன்னொரு பவுலில் ஒரு கப் கடலை மாவு, அரிசி மாவு, உடச்ச கடலை பவுடர், சிரோட்டி ரவை, ஜீரா பவுடர், உப்பு, மிளகாய் தூள் எல்லாம் மிக்ஸ் பண்ணி சோடா வாட்டர் ஆட் பண்ணி பஜ்ஜி மாவு ரெடி பண்ணிக்கோங்க. மேரினேட் பண்ண பன்னீர் கியூப்ஸை வந்து ஒரு டூத் பிக்கில் கேப்சிகம் பன்னீர் அரேஞ்ச் பண்ணிவிட்டு கடலை மாவில் டிப் பண்ணி ஃப்ரை பண்ணால் பன்னீர் கேப்சிகம் பஜ்ஜி தயாராகிடும். டூத் பிக்ஸ் எடுத்து கட் பண்ண உடனே அதுக்கு மேலே கொஞ்சம் புதினா சட்னி தடவிட்டு ஜாக் மசாலா ஸ்ப்ரிங்கிள் பண்ணி சர்வ் பண்ணால் பன்னீர் கேப்சிகம் பஜ்ஜி தயாராகிடும். இந்த வாரம் ரெண்டு சுவையான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பார்த்தீங்க. முதல்ல இன்டர்நேஷ்னல் ஸ்டைல் ஃபாண்டியூ, சீஸ் ஃபாண்டியூ, அப்புறமா பன்னீர் கேப்சிகம் பஜ்ஜி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் நோட் பண்ணி வச்சுருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வாரம் நான் உங்களை சந்திப்பேன். திஸ் இஸ் திவ்யா பெசாலா சைனிங் ஆஃப் ஃப்ரம் அறுசுவை நேரம்.